ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ரூபணியோட அக்கா பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அதாவது நாகர்கோவிலுக்கு போகிறாங்க ட்ரெயினில் ஏறி உட்காந்தோடனே இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பதறி போய்ட்டு ஏறி உள்ளே அடித்து பிடிச்சி உள்ளே வந்தோம் உள்ளே வந்தோன்னே பார்த்தா ட்ரெயின் ஃப்ரீயாகவே இருந்தது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா நீட்டாக இடம் கிடைச்சிது நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அது காரண சீட்டில் சென்னல் பக்கத்தில் உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க நானும் ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் வந்தது மழை வந்து ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்தது ரைட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏ உட்காந்து போய்ட்டு இருந்தாங்க மலையும் வெயில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அதுவே தனியாக சுகமாக இருந்தது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் வந்த இடத்துல ஒரு இடத்துல ட்ரெயின் நிறுத்திட்டாங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தது ஏன்னா அது ரொம்ப நேரம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்த்தேன் அங்கே இறங்கி இப்போ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் ட்ரெயின் வருது அதான் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்து நான் வெளில வந்துட்டு உள்ளே திட்டி பார்த்தா சாய் ஸ்டீ ரூபினி எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க கடை வச்சுட்டு என்ன பப்பா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அம்மாவுக்கு மேக்கப் போடுறேன் அப்பா அப்படின்னு வச்சு சரி சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன் கடைசியில் பார்த்தா பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததுங்க பூ நல்லா அழகாக இருந்தது அப்புறம் ஸ்டிக் போய்ட்டு அந்த மஞ்சளுக்கு பூ ப்ரொஸ்ட் ஒன்று கொடுத்தேன் சாய் அதை வச்சு விளாண்டுகிட்டு இருந்தது சரி நானும் வெளியில் எங்கிட்டங்கிட்ட போயிட்டு இருந்தேன் எப்படா ட்ரெயின் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்புது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் வந்தது அப்புறம் ஏறுனேன்ட்டு எல்லாத்தையும் டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க டக்குன்னு பார்த்தா எல்லாம் இறங்கிட்டாங்க போகும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆள் இருந்தபோது இங்கே பார்த்தா ஆள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப ஜாலியாக தனியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து ஃப்ரீயாக மேக்ஸிமம் நான் போனது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு என் டைம் எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்கும் இந்த டைம் பார்த்தா நல்லா ஃப்ரீயாக இருந்தது எங்களுக்குன்னு தனியாக ஒரு இது இருந்து நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம் நல்லா ஜாலியாக எல்லாம் ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் சாய் வந்து வெளில நின்னாங்க திரும்பி வேடிக்கை பார்த்தா நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே ஏறுனுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுலேயே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த இடம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் போனதுலேயே அந்த இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கீழே அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்தது எட்டி போகறது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க ஏதோ ட்ரோன் கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆச்சு ஆனால் நான் கையில் தான் மொபைல் வச்சு இருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா ஹைட்டாக போய்ட்டுங்கனால அப்படி நம்மளுக்கு தெரியுது எப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி டக்குன்னு பார்த்தா அடுத்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து அப்படியே ஸ்லோவாக நிறுத்துனாங்க ஏதோ டேஸன் வந்துருச்சாட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து எட்டி பார்த்தேன் அடுத்த டேஸன் வந்துருச்சு அதனால் வந்து அங்கே நிறுத்த ஆரம்பித்தாங்க அப்படியே ஸ்லோவாக சரினு சொல்லிட்டு இறங்கி வெளில வந்து நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் இங்கேயும் நல்லா பிடிச்சது நல்லா சூப்பராக இருந்தது அங்கே மழை பெய்யுற மாதிரி இருந்து இங்கே பார்த்தா வெயில் அடிச்ச மாதிரி இருந்தது சரி ரைட்டு ரூபின்னு எது சாப்பிட்றதுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் எதா வாங்கிட்டு வமா அப்படின்னா சாப்பிட்றோம் கடைக்கு போய்ட்டு அங்கே பக்கத்தில் டீ காஃபி புரோட்டா அது இது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எல்லாம் சாப்பிட்டு ஏன்னா நான் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே தீர்ந்துருச்சு சரி அப்புறம் வேறு சாப்பாடு இல்லை பசிக்கும் இல்லைங்களா சரி அதனால வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எட்டு மணி நேரம் டிராவல் பக்கம் சொன்னாங்க அதனால் அப்படியே ஏறி உள்ளே வந்துட்டோம் கிட்டங்க உள்ளே வந்தோன்னா நைட் ஆகிடுச்சு நைட் ஆனால் சாயிஸ்டி அங்கேயும் ஜாலியாக ஓடி பிடிச்சி நல்லா செம்ம ஜாலியாக வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இங்கே டான்ஸ்லாம் அடி நல்லா செம்மையாக விளாண்டுகிட்டு இருந்தாங்க நைட் டைம் நிறையா அப்புறம் ஐஸ் பேளாண்டுகிட்டு ஓடி பிடிச்சி அங்கே இங்கேயும் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க அம்மா ஒழிஞ்சிது அப்புறம் சாயிசி எண்ணிச்சு அப்புறம் சாயிசி ஒழிஞ்சுது நானும் ரூபிணி போய் ஒளிஞ்சிக்கிட்டோம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் செம்மையாக இருந்தது இங்கே வருங்க சாய்ச்சி வாண்டே சுரிஞ்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குது சாய்சி தூக்கம் வர மாதிரி அப்புறம் ஒரு வழியாக சாய்சி தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சிங்க அப்புறம் சாய்சி தூங்குமோ அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கணும்னு பார்த்தா திருப்பி இருந்துட்டு நான் வேலை போகணும் அப்படின்ட்டு திருப்பி கிளம்பிடுச்சு ஐயோ போது சாமி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒரு வழியாக தூங்க வச்சுட்டோம் அப்புறம் ட்ரெயின் மூவ் இருந்து எங்கேயும் இருந்து நிறுத்து போயிட்டு இருந்தாங்க இருட்டாயிருச்சிங்க ஒரு வழியாக ஆப்போசிட்டில் திருப்பி இன்னொரு ட்ரெயின்னு சொல்லி அந்த கலந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்புறம் எப்போ போய் சேரும் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் போகிறது ஒரு தனி சந்தோஷம் இந்த மாதிரி வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஆனால் பஸ்ஸில் போனால் கூட எனக்கு இந்தளவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்குமா இருந்தாலும் ட்ரெயின் நல்லா செம்ம ஜாலியாக இருந்தது அப்புறம் ரூபினி நான் எல்லாம் பாப்பா தூங்க வச்சுட்டு அப்புறம் ரூபினி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரூபினி ரூபினி பார்த்தீங்கன்னா உக்காந்திரத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணால் எழுந்திரிச்சு அப்படியே ஜாலியாக அப்படியே எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்ன கப்பம் இன்னும் படுக்கிறதுல சும்மா அப்படி எழுந்திரிச்சிக்கிட்டு வந்து பார்த்தா நல்லா ஃப்ரீயாக இருந்தது எங்கே வேணால் படுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் டிடிஆர் வந்தால் செக் பண்ணால் அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவாங்க எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கு குரோந்தான் வந்தேன் திருப்பி நான் என்னோடய இடத்துக்கு அங்கே என்னோடய சிட்டிக்கு நான் போயிடுவேன் அந்த ட்ரெயினும் போதும் போது இன்னும் போயிட்டே இருக்குது எப்போ போய் முடியுமோ தெரியல வந்து பார்த்தா ரூபினி தூங்கிட்டு ஒன்றரை கண்ணில் பார்த்துட்டு தான் நல்லா சரியாக இருந்த தூக்கம் ரூபினிக்கு ஒரு குட்டி தூக்கமே போட்டு ஏந்திரிச்சிச்சு ரூபினி எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே அசந்தாங்க கடைசியில் பார்த்தா கொண்டு வந்து இறக்கிட்டாங்க நாகர்கோவில்ல நாகர்கோவில் பிரைவே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் இதுதாங்க நாகர்கோவில் நாகர்கோவில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து யாராவது வீட்டுக்கு போனோம் இங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் பக்கம் ஆகும் அங்கேருந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி கிளம்பினோம் சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ரூபினி சிவா இதுக்கு மேலே பேசியிருந்தால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோ ஏறி கரெக்டாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வெளில வந்து காற்று வாங்கி நின்னுட்டு காலையில் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகுது காலையில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் புதுசாக நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணும் அது ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறமேட்டி என்ன வரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணேன் இந்த ரெண்டு வீடியோ வந்து டிஸ்கஷன்ல எண்டு காலையும் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க